வெல்கம் டு கபியா. பொதுமக்களுக்கு IRDAI வெளியிட்டுள்ள ஒரு லேட்டஸ்ட் செய்தி குறிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரெகுலேட் பண்றது இந்த IRDAI தான். இந்தியாவில் இன்சூரன்ஸ் விற்கணும்னா அந்த கம்பெனி இந்த IRDAI ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்போ IRDAI www.irdai.gov.in அப்படிங்கிற தன்னோட வெப்சைட்ல April 13 ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொதுமக்கள் IRDAI ல ரிஜிஸ்டர் செய்யப்படாத கம்பெனிகளோட வெப்சைட்ல போயிட்டு எந்த இன்சூரன்ஸையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த நோட்டீஸ்ல ஈவன் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கர்நாடகாவை பேஸ் பண்ணி செயல்படுற ஒரு கம்பெனி தன்னோட வெப்சைட்டான www.even.in அப்படிங்கிற வெப்சைட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்களை விற்கிது. இந்த கம்பெனி IRDAI ல ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ பொதுமக்கள் இந்த கம்பெனிலேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதா இருந்தா தவிர்த்துக்கணும், மீறி வாங்கினா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த நோட்டீஸில் IRDAI-ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட விவரங்களை பார்வையிடுறதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா IRDAI-ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனிகளுடைய விவரம் வருது. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதா இருந்தா நீங்கள் வாங்க போகிற கம்பெனி IRDAI-ல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படிங்கிறத மேற்கண்ட லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது சேஃப். ஏன்னா ரிஜிஸ்டர் செய்யப்படாத கம்பெனிகளில் போய் நம்ம இன்சூரன்ஸ் வாங்கிட்டு கிளைம் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.